ஹாய் ஹலோ வெல்கம் மிடில் அனிங் சன் சிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இருக்கிற ஜாப் பார்க்க வேண்டிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பேராட்சியர் மற்றும் அரசு பொறுப்பு சொத்தாட்சி அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த விடவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது ஸோ இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எலிஜிபிள் மேலும் பல விவரங்களை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம சேனலை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா நம்ம சேனலில் போகிறோம் எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் அலர்ட் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பேராட்சியர் மற்றும் அரசு பொறுப்பு சொத்தாஜ் அலுவலகம் எங்கே இருக்குன்னா உயர்மன்ற உயர் நீதிமன்ற வளாகம் தான் சென்னையில் இருக்குது ஓகேங்களா சென்னையில் தான் வேலை வாய்ப்பு ஓகேங்களா ஸோ இது வந்து இப்போ மொத்தம் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருங்க அப்படின்னா ஐந்து ஐந்து காலிஃபிட் தான் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் என்ன ஜா என்ன வேலை அப்படின்னா அலுவலக உதவியாளர் வேலை எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது சம்பளம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அது வந்து இனவாரியான சுழற்சி ஓகேங்களா இன சுழற்சி வரிசை அதாவது பொது போட்டிக்கு வந்து ஒரு வேக்கன்சிஸ் காலி அதாவது கேட்டகரி வைஸ் எவ்வளோ காலி பண்ணிடங்களோ அது அந்த விவரம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் அவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான காலி பண்ணிடங்கள் ஒன்று இருக்குது ஆதி திராவிடர் அவங்களுக்கும் அருந்ததியம் மற்றும் பெண்கள் ஆதரவுற்ற விதவைகள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு காளிப்பெண்ணிடம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பார்பினர் அவங்களுக்கும் ஒன்று அடுத்த பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் அவங்களுக்கும் ஒரு காளிப்பெண்ணிடம் பொது போட்டிக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவுற்ற விதவைகள் பெண்கள் ஓகேங்களா அவங்களுக்கும் ஒரு காளிப்பினிடங்கள் கொடுத்துருக்காங்க வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டுலேருந்து அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அண்ணின்படி உங்களுக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆயிரிக்கணும் அதாவது எஸ்ஸ்சி எஸ்டி வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் எம்பிசி மற்றும் பிசிக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டு வயசு மற்றும் ஓசி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அப்ளை பண்ணுறோம் போஸ்ட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவம் போஸ்ட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த விண்ணப்ப படிவ வந்து கிளாரிட்டிலாம் இல்லை இதை வந்து நீங்கள் பண்ற எடுத்தால் என்ன பண்ணாலும் வந்து கிளாரிட்டி இருக்காது ஸோ அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குமோ அதே போல் இதில் என்னென்ன டீட்டெயிலாம் கேட்டிருக்கோம் பேசிக் டீட்டெயில் தான் இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணீங்க உங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டோ இல்லை உங்கள்கிட்ட லேப் இருந்தால் கூட நீங்களே வந்து ஒரு ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிடுங்க இதில் இருக்கிற மாதிரி அச்செஸ்ல இதில் இருக்கிற மாதிரியே வந்து கிரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்து ஸோ உங்களோடய எல்லா டீட்டெயிலெலாம் சேர்த்து போஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணிடுங்க இதில் இருக்க விண்ணப்பம் படிவ மூலியை நீங்கள் ஒன்றும் ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து வேஸ்ட்டு ஓகேங்களா இது வந்து எடுத்துக்க வேணாம் வேறு இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் இப்போ என்ன என்னெல்லாம் வந்து சேர்க்கணும் அப்படின்னா மேலே பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ ஓட்டணும் போட்டோ ஓட்டிய கல்வி தகுதி என்ன சான்றிதழ் சாதி சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பு பலவகத்தில் பதிசன்னு அட்டை அதை இருந்தால் கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது அவங்க வந்து முக்கியமாக சொல்லியிருக்கணும் ஏதாவது அவங்க கீழே கொடுத்துருக்க ஏதாவது வந்து ஐடி ப்ரூஃப்பில் எதனா வந்து ரெண்டு வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் நிரந்தர கணக்கு என்ன அட்டை அடுத்து வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் ஸோ பேங்க் பாஸ்புக்கு வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை இதில் எதாவது ரெண்டு தான் வந்து நீங்கள் கொடுத்தாங்கணும் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன இதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருபத்தஞ்சு ரூபாக்கான ஸ்டாம்ப் ஒன்று வாங்கி ஒட்டி கவர் வாங்கி போட்டு போஸ்ட்டில் அனுப்பிவிட்ருங்க அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பேராட்சியர் மற்றும் அரசு பொறுப்பு சொத்தாட்சி உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் அப்படின்ற இந்த அட்ரஸ் அனுப்பிவிடுங்க லாஸ்ட் டேட்டு பார்த்துன்னா இருபத்தி மூணு பதினொன்று லாஸ்ட் டேட்டு ஸோ இன்னும் ரொம்ப நாள்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையாக கூட அப்ளை பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த விண்ணப்ப படிவம் இது வந்து நீங்கள் தனியாக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற மாதிரி அச்சுறது இதில் எப்படி கொடுத்துருவாங்களோ அதே போல் வந்து நீங்கள் புதுசாக ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்களோட பேர் உங்கள் தந்தை பேரை எழுதிக்கோங்க பிறந்த தேதி பாலினம் கல்வி தகுதி என்ன ஜாதி சான்று அதாவது ஜாதி என்ன பிசிஎம் அதை அந்த டெக்னிக்கோ மதம் என்ன நிலையான முகவரி வேலை எம்ப்ளாய்மெண்ட்டு பதிவிச்ச அட்டை அந்த சீட் இருந்தால் அதுக்கு அதை கொடுத்துக்கோங்க அதோடய டேட்டை எழுதிக்கோங்க அப்புறம் உங்கள் மேலே வழக்கு இருந்தால் இல்லை இருந்தாலுமே இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்து என்னென்ன சண்டைகள் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே இருந்து எல்லாத்துக்கும் நான் வந்து உறுதியளிக்கிறேன் நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்ட சைனாக போட்டுக்கோங்க ஸோ என்ன தேதி என்ன இடம் அதை போட்டு உங்களை கையெழுத்தை போட்டு ஸோ போஸ்ட்டில் போட்டு எல்லா தேவையான ஆதார் இதில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து சேர்த்து போட்டு மொத்தம் வந்து நீங்கள் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கட்டும் மறக்காம இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான பல விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணமாக இருக்காங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான ஜாப் நோட்டிஷன் வீடியோ உங்களுக்காக இருக்கு மீண்டும் ஒரு இன்னொரு ஜாப் நோட்டிஷன் வீடியோ சந்திப்போம் நன்றி